ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 21, 21வது நாள். நம்ம எப்பவும் போல் ஒரு 3:30, 3:45 அந்த டைமில் எழுந்திரிச்சாச்சு. வாசல் குட்டி கோலம் போட போகிறேன். இன்றைக்கி வந்து நியூ இயர்க்கு பிஃபோர் டே, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் தான் இருந்துச்சு. அதோட முன்னாடி நாள் நம்ம ஷாப்பிங் போனோம் இல்லையா, வெள்ளி பொருள் வாங்கினோம் சாமி பூஜை ரூம்க்கு. ஸோ அதெல்லாம் அவங்களோட நான் அதை வெயிட்டோட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த வெயிட்டுக்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது. இப்போ வெள்ளி ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிராமுக்கு 80 ருபீஸ் இருக்குது. வெள்ளி பொருட்கெலாம் இந்த வேஸ்டேஜஸ் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க, நெட் ரேட் மட்டும்தான். ஸோ வந்து நம்ம வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு த்ரோட்டு பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்குங்க, இது சரியே ஆக மாட்டேங்குது. எப்போ நம்ம சென்னைக்கு வரமோ அப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கிளைமேட் பயங்கர சில்லுன்னதாக இருக்குமா. ஸோ அதனால் எனக்கு இப்படியே தான் இருக்குது, த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ப்ளஸ் நான் நோஸில் பேசுகிற மாதிரி வேறு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 21வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆஸ் யூஷுவல் சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம், எந்த தடையும் இல்லாமல். புதுசாக பிரம்மமுத்த பூஜையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு இது செம மோட்டிவேஷ்னலான வீடியோவாக இருக்கும். ஏன்னா பார்க்க பார்க்க வந்து நம்மளும் பண்ணணுமோ பண்ணணும்னு ஒரு தாட் வரும். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலே காஃபிலாம் குடிச்சிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ விளக்குக்கு அடியில் வைக்கிறது பிளேட்டு, இது 24 கிராம்ஸ் வருது. 24 கிராம்ஸ் ரவுண்டாக பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 49 சம்திங், அப்போ 50 கிராம்ஸ்னு கூட வச்சுக்கலாம். மினிமம் 50 கிராம்ஸ்லேயாவது இருக்கணுங்க காமாட்சி விளக்கு, இல்லைனா ரொம்ப பொடியாக இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம், வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மீடியம் சைஸாக இருக்கும், இதுவே சின்ன சைஸ் தான், 50 கிராம்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரசாத கிண்ணம், இது ஒரு 24 சம்திங் 25 கிராம்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஏதாவது நம்ம நட்ஸ் போடுறது இல்லைன்னா ஏதாவது பாயசம் பண்ணுறது அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இது பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம் என்கிட்ட இல்லை, ஆல்ரெடி இருந்தது, பட் வந்து அது ரொம்ப குட்டியாக ஸ்பூன் வந்து தனியாக அந்த மாதிரிலாம் வாங்கினேண்ணா. ஸோ அதை வேறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு பஞ்சபாத்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கினது. அதுக்கப்புறம் குட்டி ஒரு டம்ளர், பால் பாயசம் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ தாங்க வாங்கியிருக்கேன். இந்த ரெண்டு குட்டிகளுக்கும் சேர்த்து 51 கிராம்ஸ் வருது. ஸோ இதெல்லாமே தேனியில் தான் வாங்கினோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருக்குது, நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வந்து நெளியக்கூடாது அதெல்லாம் பார்த்து வாங்கணும். அதுமாதிரி காமாட்சி விளக்கெல்லாம் அழகாக முகம்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஆஷியர்னா வந்து ஃபுல்லாக பூஜை ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நியூ இயர் அப்படின்றனால, ஸோ இந்த டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. காலையில் பூஜை பண்ணிட்டு ஈவினிங் ஃபுல்லாக பூஜை க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸும் பாருங்கள், பழைய வீடியோஸும் பாருங்கள், எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.